ரகசியங்கள் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் எனது ஆன்மீக வணக்கங்கள். அன்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் தான் நான் இந்த பதிவில் சொல்ல போகிறேன். பண வரவு அதிகமாகிறதுக்கு நம்ம பின்பற்றக்கூடிய ஒரு பரிகார முறையை பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகார முறை, மிக சுலபமானதும் கூட. அன்பர்களே, வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். இந்த பரிகாரம் செய்ய உகந்த நாள் வெள்ளிக்கிழமை. இதுக்கு உண்டான சில தேவையான பொருட்களும் அதை செய்யக்கூடிய முறைகளை பற்றி நம்ம பார்க்கலாம். மகாலட்சுமி படம் முன்னாடி வெள்ளி கிண்ணம், 9 பச்சை குன்றின் மணி, 108 ஒருபா நாணயம், 54 தாமரை மணி விதைகள், 18 கோமதி சக்கரம். இவை எல்லாத்தையும் வெள்ளி கிண்ணத்தில் வச்சு பூஜை அறையில் குபேர சக்கரத்தை பச்சரிசி மாவால் வரைஞ்சு சக்கரத்துக்கு மேலே இந்த வெள்ளி கிண்ணத்தை நீங்கள் வைக்கணும். இதுக்கு நெய்வேத்தியமாக மஞ்சள் கேசரி இல்லைனா லட்டு நீங்கள் வைக்கணும். பூஜைக்கு வெத்தலை, பாக்கு, தேங்காய், பழம் வச்சு தீப தூபம் காட்டி வழிபாடு செய்யணும். இந்த வழிபாடெல்லாம் செய்யும் பொழுது ஒரு மந்திரம் நான் சொல்கிறேன், அந்த மந்திரத்தை உச்சரிக்கணும். 108 முறை சொல்லணும். அந்த 108 முறை நீங்கள் அந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது மஞ்சள் அரிசியும் மல்லிகை பூவையும் அட்சத மாதிரி அர்ச்சனை செய்து வரணும். இந்த பூஜையை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஆரம்பித்து தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா 27 நாட்களில் ஒரு சிறு மாற்றமாவது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அந்த பூஜை செய்யும் பொழுது நான் ஒரு மந்திரம் சொன்னேன் இல்லையா, அந்த ஐஸ்வர்ய லக்ஷ்மி மந்திரத்தை சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க அன்பர்களே. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஐம் நானாயை கமலதாரண்யை சக்தியை சிம்ஹவாகினியை பாலாயை ஸ்வாஹா, ஓம் குபேராய நமஹ, ஓம் மகாலட்சுமியை நமஹ. இன்னொரு முறை சொல்கிற அன்பர்களே, ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஐம் நானாயை கமலதாரண்யை சக்தியை சிம்ஹவாகினியை பாலாயை ஸ்வாஹ, ஓம் குபேராய நமஹ, ஓம் மகாலட்சுமியை நமஹ. இந்த மந்திரத்தை அந்த பூஜை செய்யும் பொழுது 108 முறை சொல்லணும். இது நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது உங்களுக்கு பல சிறப்பான விஷயங்களும் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் பண வரவு அதிகமாகும். நம்பிக்கையோடு செய்யுங்க அன்பர்களே, நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அன்பர்களே. அப்போ தான் இந்த மாதிரியான பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். நம்மளுடைய அன்பர்கள் அனைவரது இல்லத்திலையும் வாழ்க்கையிலையும் பல சுபிட்சமான விஷயங்களும் நன்மைகளும் சிறப்புகளும் தொடர்ந்து நடக்கணும். உங்களுக்கு கடவுளுடைய அருள் தொடர்ந்து கிடைக்கணும் அப்படின்னு நம்மளுடைய ஜோதிட ரகசியங்கள் சேனல் சார்பாக உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய, ஓம் அகதீசாய நமஹ.